நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர் ஓட்டுகளை சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தி கொண்டு 10.5% இடம் அதுக்கு ஒதுக்கீடு என்று சொல்லி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சாதி பின்னவர்களை அவமானப்படுத்துகிற வகையில் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் என்ற செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கோம். அது வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி என்ற சட்டமன்ற தொகுதிக்குள்ள அந்த ஓட்டு வங்கிகளை பெற்று தான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. மற்றபடி தென் மாவட்ட பகுதியில் இதனால் வந்து அதிமுகவுக்கு லாபம் கிடைச்சிச்சுன்னா கிடையாது, இன்னொரு 10 தொகுதி கூட தான் கிடைச்சிருக்கும் அந்த இடஒதுக்கீடு அறிவிக்காமல் இருந்திருந்தா. சரி, அது அப்படியே அறிவிச்சாங்களா, அது முறைப்படி இது வந்திருக்கன்னா வழக்காடு மன்றத்தில் இருக்கு, அது நடைமுறைக்கு ஒத்து வராது என்று தெரிந்தும் அப்படி செய்திருக்கிறார். இதனால் நம்ம என்ன சொல்றோம், அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு நம்ம ஒரு கருத்து அந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு பொது சிந்தனை கொண்ட சிறந்த அரசியல்வாதியாக, மிகச்சிறந்த தமிழ் பற்றாளராகவும், சாராய ஆலைகளை மூட வேண்டும் என்றும், புகைப்பிடிக்கக்கூடாது என்றும், மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்றும் போராடிய மிகச்சிறந்த அரசியல்வாதி. உங்களில் 10% கூட எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலும் தார்மீக ரீதியான அரசியல்வாதி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து நான் 2026 சாராய ஆலைகளை மூடுவேன்னு சொல்வாரா, சாராய ஆலைகள் மூலமாக இவர் வந்து பெங்களூருக்கு பல்வேறு கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் போட்ட கதையெல்லாம் இருக்குது. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆரியமும் திராவிடத்தை பற்றி ஆளுநர் பேசுகிறாருன்னா அதை பற்றிலாம் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறார். அப்படி அரசியலை பற்றி எந்த விதமான படிப்பினையும் இல்லாத ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி என்கிற வகையில், அந்த எடப்பாடி பழனிசாமி கூட பாமக கூட்டணி வைக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்தி மன்றாடி கேட்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் கொள்கை ரீதியாகவும் தமிழ் மண்ணிற்கும் தமிழுக்காகவும் தமிழ் கலாச்சாரம் சார்ந்து எந்த அளவுக்கு இல்லை, ஊழல் முறைகேடு, காலில் விழுந்து கும்பிட்டுட்டு காலை வர்றது, இப்போ அடுத்த கட்டமாக வேலுமணியை ஓரம் கட்டுறது, செங்கோட்டையன் ஓரம் கட்டுறது, புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கரை ஓரம் கட்டுறது, தம்பிதுரையை ஓரம் கட்டுறது, இது போன்ற வேலைகளை செய்து தான் மட்டும் அதிகார பலத்தில் இருக்கணும், தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது சாத்தியமா? எல்லோரும் அரவணைத்து கொண்டு முதலமைச்சராக வந்திருக்கணுமே, இந்த ஆட்சி முடிஞ்சிச்சில்ல, இந்த ஆட்சி முடிஞ்சதுமே போய் அமையார் சசிகலாவை பார்த்து சினிமா என்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, நீங்கள் பொதுச் செயலாளருங்க வேண்டாம் சொல்ல போகிறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் முதலே விழுங்கியது போல் விழுங்கி விட்டது. பெரிய பெரிய மீன் ஆண்டு முழுங்கும் பார்த்தீங்களா, அதுபோல் விழுங்கி விட்டது. அந்த விழுங்கி விட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கூட பாமக ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்து கொள்ள வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து பாஜக கூட நீங்கள் கூட்டணிக்கு போயிருங்க, அதில் கூட மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் பாஜக கூட கூட்டணி போகிறதுங்கிறத தாண்டி நீங்கள் தனித்து நீங்கள் போட்டிக்கிட்டீங்க, ஒரு 10 தொகுதியில் தனித்து போட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ ஓட்டுகளும் உங்களுக்கு பாமகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒன்று, நீங்கள் அதிமுக கூட போகக்கூடாது, அப்படியே போகிறது மாதிரி இருந்தாலும் பாஜக கூட போகணும், இல்லை அதுவும் வேண்டாம்னா நீங்கள் வந்து தனித்து போட்டுடலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் என்ற ஒருவரையாவது அவர்கள் வந்து நிச்சயமாக வெற்றி பெற வைத்து விடுவார்கள். தருமபுரி தொகுதியில் பழனியப்பன் அவர்கள் போட்டிட்டாலும் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் யாரோ ஒருத்தர் இந்த அமமுகவுக்கெல்லாம் ஓடிட்டு தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தார். தினகரனும் யோக்கியமான அரசியல்வாதின்னு சொல்லலை, அவரும் என்னை போன்ற உழைத்தவர்களால் நிறைய பேர்த்த ஏமாத்தினவர். இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், அப்படிப்பட்ட பழனியப்பன் போட்டியிடுகிற தொகுதியில், தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெறுவார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழனியப்பன் எடப்பாடி பழனிசாமி போல் துரோகம் பண்ணிட்டு வந்தவர் தான். ஏன்னா அதிமுக அமமுக அடுத்து வந்து திமுக துரோகம் பண்ணிட்டு வந்தவர்னா அந்த பகுதியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. நமக்கு அதுக்கும் எந்த விதமான பழனியப்பனுக்கும் நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளோ முரண்பாடுகளோ எதுவும் கிடையாது, அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்படி பார்க்குற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்பதே மிகச்சால சிறந்தது. பாஜகவோட நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா அது திமுகவுக்கு அல்வா சாப்பிட்டது மாதிரி. அப்போ திமுக அந்த நீங்கள் நிற்கிற 10 தொகுதியிலையும் அழகாக ஜெயிச்சுட்டு போகிறோம், வேறு கட்சி எதுவுமே ஜெயிக்க முடியாது. அப்போ திமுகவுக்கு அது சாதகமாக போயிடும். திமுகவுக்கு சாதகமாக போகுது போகலைங்கிறத தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் ஒரு எம்பியாவது நீங்கள் போகணும். ஏன்னா ஒரு கருத்தியல் ரீதியாக தர்க்கம் பண்ணக்கூடிய, கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. 1000 முரண்பாடுகள் உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இருந்தாலும், விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவருடைய வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க, திருமாவளனுடைய வீட்டுக்கு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு போய் விருந்தோம்பல் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் உங்களுடைய மேலையில் ஏற்றி நீங்கள் அழகு பார்த்துருக்கீங்க. உண்மையாகவே உங்களுடைய நோக்கமெல்லாம் நல்ல நோக்கம், அதாவது உங்களுடைய ஒற்றுமை சீர்குலைத்தது திராவிட கட்சிகள், சீர்குலைத்து கூட்டணி கிழித்து அவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுனால உங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தியது திராவிட கட்சி தான். அது திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த விஷயம் நன்றாகவே தெரியும். என்று சொன்னால், தன்னை மேடையில் ஏறி அழகு பார்த்தவர், தன்னுடைய வீட்டுக்கு வந்தவர், சிறுபான்மை மக்களையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே
பொறுப்புகள் கொடுத்து வைத்து அழகு பார்த்திருக்கக்கூடியவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் ஐயா அவர்கள். அன்புமணி ராமதாஸும் அந்த மாதிரி தான் அனைத்து சமுதாய மக்களுக்குமான கட்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த பத்து மாவட்டத்துக்குள்ளே அடங்கி போச்சு. சரி, அந்த பத்து மாவட்டத்துக்குள்ளே அடங்கி போனாலும் கூட உங்களுடைய ஓட்டுகள் தமிழ்நாடு முழுக்க வன்னியர் ஓட்டுகள் இருக்கிறது, மாற்று கருத்தில். ஆனாலும் கூட நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் சேருவது ஒன்றும் தவறில்லை. அந்த கூட்டணியில் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் பொதுச்செயலாளராக இருக்கணும், அம்மையார் சசிகலாவோ செங்கோட்டையனோ வேலுமணியோ இது மாதிரி யாராவது பொதுச் செயலாளராக இருந்து நீங்கள் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் கூட்டணிக்கு போனீங்கன்னா நிச்சயமாக நாமளும் வந்து ஏற்றுக்குவோம், எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. ஆனால் துரோகங்களை மட்டுமே கையாண்டு கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் துரோகம், அதாவது ஓபிஎஸ்க்கு துரோகம், அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம், இப்போ வேலுமணிக்கு துரோகம், செங்கோட்டையனுக்கு துரோகம், தம்பிதுரைக்கு துரோகம், புதுக்கோட்டையில் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு துரோகம். ஏன்னா இவங்களாம் அடுத்த கட்டத்துக்கு இரண்டாம் கட்ட நிலைக்கு வந்து விடுவார்களோன்னு சொல்லி அவங்களெல்லாம் அமுக்கிறதுக்கு என்ன வேலைகளோ அதையெல்லாம் செய்வாங்க. அடுத்த 2026 சட்டமன்றத்தில் விஜயபாஸ்கரை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு மற்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு உண்டான வேலைகளை எடப்பாடி பழனிசாமியை செய்ய இப்பொழுதே திட்டமிட்டு இருக்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, யாரெல்லாம் மாசு உள்ளாலோ அந்த ஒரு 30 பேர்த்தில் ஒரு 10 பேர்த்த வந்து தோக்கடிச்சுட்டு நான் மீதி உள்ள ஆட்களை வச்சுக்கிட்டு இவர் திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற டம்மி பீஸுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு கேபி முனிசாமியின் போல ராஜேந்திரி எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ராஜேந்திரி அவரை கையில் வச்சுருக்கிறவர்களையும் வழங்காது. ஆமை பூந்த இடம் மாதிரி தான் அது. ஏன்னா அதுபோல் ராஜேந்தர் அரசியலை ஏமாற்றுகிற அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆகையினால நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்க வேண்டாம், நீங்கள் தனித்து போட்டியிடுவதே சாலை சிறந்தது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இதில் கவனத்தில் கொள்வாரா? ஒரு சிறுவில்லை நான் சொன்னாலும் கூட இதில் சில கருத்துக்கள் இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து கொண்டு நீங்கள் உங்களை இரண்டு திராவிட கட்சிகள் சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. அப்படிப்பட்ட நீங்கள் மீண்டும் நீங்கள் அவர்களுடைய இதுக்கு நீங்கள் அடிபணிந்து விடக்கூடாது. வருகிற எம்பி தேர்தலில் தனித்து நீங்கள் போட்டியிட வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு கூட்டணி போனாலும் போகலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தனித்து போட்டியிடுவது நல்லது. அங்கே போனீங்கன்னா என்ன, உங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் கிடைக்காது கண்டிப்பாக. பாஜக கூட நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டுகளும் கிறிஸ்தவ ஓட்டுகளும் கிடையாது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இஸ்லாமியர் ஓட்டுகளும் கிறிஸ்தவ ஓட்டுகளும் வாக்களிப்பார்கள், மாற்றுக்கிறதில்லை. அப்படி நீ இருக்கிற நிலையில் நீங்கள் தனித்து போட்டியிடுவதே மிகச்சால சிறந்தது அப்படிங்கிற கருத்தை வன்னியர் சமுதாய மக்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நலம் விரும்பிகள் பலர் என்னிடத்தில் கருத்து சொன்ன கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்கிற செய்தியை நீங்கள் நமது லகரம் அப்படிங்கிற உங்கள் சேனலில் நீங்கள் வெளியிடுங்க, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையிலையும் இதை சொல்லுங்கன்னு ஆணித்தரமாக என்கிட்ட சொன்னாங்க. அந்த தகவலை நம்ம வெளியிடுகிறோம். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து ஆலோசனை செய்து கட்சியினரிடத்தில் தகவல் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நீங்கள் தனித்து போட்டிடுவதே சாலை சிறந்தது என்பது இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் என்ன, அன்பு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.